ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மொய்தீன் விலாக். நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நீ பார்க்க போகிறோம். ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். நான் வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக போகும்போது என் ஃப்ரெண்டு வந்தாப்பில் நான் வந்து பணம் எடுத்தேன். என்னுடைய கார்டை போட்டு நான் பணம் எடுத்தேன். அப்போ வந்து அவருடைய கார்டை என்கிட்ட வந்து நீ பணம் எடுத்தா அப்படின்னு கேட்டாப்பில், ஏன் நீ உனக்கு எடுக்க தெரியாதுங்கிறது எனக்கு எடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னாப்பில். அதோட அவர் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் கற்றுக்கிட்டாப்பில் எப்படி பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது. அப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம செட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியாமல் இருக்காதோ, 90s கிட்ஸுக்கு தெரியாமல் இருக்கா, 90s பிறந்தவங்களுக்கு இன்னுமா பணம் எடுக்க தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தெரிஞ்சிருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்குங்கிறதும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ நான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி வீடியோ பதிவு செய்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்டருக்கும், அதாவது நம்ம வயதானவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் ஸ்டேட் பேங்க் கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறது அப்படிங்கிறத நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் பின்னு மறந்துட்டாலோ இல்லை புதுசாக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே நான் லிங்க் தரேன். அந்த லிங்கை பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் டான்னு வரும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை மூணு நாளும் தவறாமல் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாரத்தில் மூணு நாள் உங்களுக்கு தவறாமல் வீடியோ வரும். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, என் பேர் மொஹைதீன். நம்ம சேனலை பற்றி சொல்லணும்னா மிக்சிங் கண்ணன் தான். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, ஸ்டேட் பேங்க் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்ட பொதுவாக எல்லா பேங்க் சம்மந்தப்பட்டது, ஏடிஎம் சம்மந்தப்பட்டது எல்லா வீடியோஸும் நம்ம போடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் அழைப்பறைகள், கொரோனா அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தை பற்றி நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். மிக்ஸு கண்டிடம் தான். நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கணுங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் போடக்கூடிய வீடியோக்களை லைக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க கார்டை இன்சர்ட் பண்ணி பணம் எடுக்கலாம். நான் கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணும். ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் கேட்கணும், நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர் எழுத சொன்னால் 25 எழுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பின் கேட்கும், ரகசிய பின்னை கேட்கும், அது போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பேங்கிங் பேலன்ஸ் என்கொயரி நிறைய ஆப்ஷன் கேட்கும். அது வந்து பேங்கிங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து கேவைசி கரண்ட் சேவிங் கேட்கும். அதில் சேவிங் கொடுத்துருங்க. சேவிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டு சேவிங் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் பெரும்பாலும். அதனால் சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அமௌண்ட்டை போட்டு எஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மணி வரும். அந்த மணி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் மொஹைதீன். பாய்.